நான் ஒரு பள்ளி மைதானத்தில் உள்ளூர் கால்பந்து போட்டியை பார்த்து கொண்டிருந்தேன். நான் அருகில் அமர்ந்திருந்த ஒரு பையனிடம் உங்கள் அணியினுடைய ஸ்கோர் என்ன என்று கேட்டேன். அந்த பையன் புன்னகையுடன் நாங்கள் 0, எதிரணி 3 என்று சொன்னான். தம்பி, நீ சோர்வடைய வேண்டாம் என்று நான் சொன்னேன். சிறுவன் குழப்பமான பார்வையுடன் என்னை, என் மன உறுதியை சந்தேகிப்பவன் போல ஒரு ஆழமான பார்வை பார்த்துவிட்டு, நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் அங்கிள் என்று தீர்க்கமான கேள்வி ஒன்றை கேட்டான். எங்கள் அணி மற்றும் பயிற்சியாளர் மேல் எனக்கு நம்பிக்கை உள்ளது, நாங்கள் நிச்சயமாக வெல்வோம் என உறுதியாக சொல்லிவிட்டு ஆட்டத்தை கவனித்தான். உண்மையாகவே போட்டி 5-4 என சிறுவன் அணிக்கு சாதகமாகவே முடிந்தது. வெற்றியை அறிவித்ததும் அவன் என்னை நோக்கி உற்சாகமாக கையசைத்தான். பின் ஒரு அழகான புன்னகையோடு விடைபெற்று சென்றான். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அவனுடைய நம்பிக்கையை நினைத்து வாயடைத்து போனேன். அவனது நம்பிக்கை எவ்வளவு ஆழமான அழகான நம்பிக்கை! அது என்னை யோசிக்க வைத்தது. அன்று இரவு வீடு திரும்பியதும் அவன் என்னை கேட்ட கேள்வி எனக்குள் வந்து கொண்டே இருந்தது. நடுவர் இறுதி விசில் அடிக்காத போது நான் ஏன் மனம் தளர வேண்டும் அங்கிள் என்று அவனுடைய கேள்வி என்னை உறங்க விடவில்லை. வாழ்க்கை ஒரு விளையாட்டு போன்றதுதான். வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாம் ஏன் பல சமயம் மிகவும் சோர்வடைகிறோம்? நமக்கான இறுதி விசில் ஒலிக்காத போது நாம் ஏன் சோர்வடைய வேண்டும்? உண்மை என்னவென்றால், நம்மில் பலர் இறுதி விசிலை தாங்களாகவே ஊதிக்கொள்ளுகிறோம். ஆட்டம் முடியும் முன்பு மைதானத்தை விட்டு வெளியேறுகிறோம். ஆனால் வாழ்க்கை நம்மிடம் இருக்கும் வரை எதுவும் சாத்தியமில்லாமல் இல்லை. நம்மிடம் இருக்கும் காலம் பாதியாகவோ, முக்கால்வாசியாகவோ, முழுதாகவோ இருக்கலாம். அது முக்கியமல்ல. ஆனால் காலம் முடியும் முன்பு நாமே விசிலடிக்கக்கூடாது. நம்முடைய ஆட்டத்தின் நடுவர் கடவுள். அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி ஒவ்வொரு தருணத்தையும் உற்சாகமான விளையாட்டைப் போல